புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரம் என்ன? தேவா, ஒவ்வொரு மாசி மாதத்தின் பௌர்ணமி போது வந்து புதுச்சேரியில் வந்து மாசிமக திருவிழா கொண்டாடப்படும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்து இந்த மாசிமக திருவிழா புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் முக்கிய பாரம்பரிய விழாவாகவே இது கருதப்படுகிறது. வைத்திக்குப்பம் கடற்கரை சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு திண்டிவனம், செஞ்சி, விழுப்புரம், மரக்காணம் போன்ற பகுதியிலிருந்து ஏராளமான சாமிகள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த பகுதியிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இங்குள்ள திடலில் சாமிகள் வரிசையாக வைக்கப்படுவார்கள். அந்த வகையில் மயிலத்திலிருந்து முருகர், செஞ்சியிலிருந்து ரங்கநாதர், தீவனூர்லிருந்து விநாயகர், மேல்மலையிலிருந்து அங்காள பரமேஸ்வரி என்ற ஏராளமான சாமிகள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட சாமிகள் வந்து தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இங்கு காலையில் கொண்டு வந்தவுடன் கடலில் வைத்து தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சாமிகளை புதுச்சேரி மட்டுமல்லாது சுற்றுப்பகுதியில் உள்ள தமிழகத்தின் மாவட்டங்களின் உட்பட்ட ஏராளமான மக்கள் வந்து தரிசனம் செய்து வண்ணம் இருக்கிறார்கள். காலை 7 மணி முதல் மக்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். வழக்கத்தை விட இந்த முறை அதிகமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், வெள்ளி, சனி, ஞாயிறு என தொடர்ந்து விடுமுறை காரணமாக அதிக அளவில் மக்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வழக்கமாக 100,000 மக்கள் கண்டிப்பாக இங்கு வருவார்கள் என்று அரசு வந்து கணக்கிட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இப்பொழுதும் மக்கள் அதிக அளவில் நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் கடலில் இறங்கி குடிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தலை காவல்துறை தெரிவித்து வருகிறார்கள். காரணம், கடல் சீற்றமாக இருப்பதுடன் ஆழமும் இருப்பதை காவல்துறை தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலர் கடலில் இறங்கி குளிப்பதை அவர்கள் வந்து தவிர்த்து போலீசார் அங்கிருந்து அனுப்புகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடல் பாதுகாப்பு படையை சேர்ந்த 50 பேர் அங்கு மக்களுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா பொறுக்கப்பட்டுள்ளது, பறக்கும் கேமரா வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சாமிகள் அனைத்தும் மாலை 3 மணிக்கு திடலிலிருந்து புறப்பட்டு நகர வழியாக அந்தந்த கோயிலை சென்றடையும். இதனை ஒட்டி புதுச்சேரி நகரம் வந்து விழா கோலம் பூண்டுள்ளது. இது முக்கிய விழா என்பதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று உரிமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இளமதன்.